ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் பிளாக். இன்றைக்கி சாபிஸ் பிளாகில் ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் அளவில் உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்துலேயும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 வரமிளகாய், 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவில் வந்து 1-5 அடை வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கெலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணுறீங்கன்னா அது நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். மாவு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தவா எடுத்துகிட்டு இந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த அடையில் நம்ம பருப்புலாம் போட்டு செஞ்சுருக்கனால இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களோட தசைகளுக்கெலாம் ரொம்பவே நல்லது. கம்மியான டைமில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.